ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. இந்த மன தூய்மையை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சுலபமாக வார்த்தையால் முடிச்சிடலாம், ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. இறைவன்கிட்ட வந்து நம்ம ஒரு பிரார்த்தனை செய்கிறோமோ வழிபாடு செய்கிறோமோ உண்மையாகவே செய்யணும். நம்ம இங்கேருந்து வழிபாடு செய்யும்போது வேறு வேறு விஷயங்கள்லாம் மனசில் கொண்டாந்துக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டு இதை நினச்சிக்கிட்டு எல்லாம் ஆளோட ஆள் நம்மளை போய் கோயிலில் நின்றுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு அப்படிலாம் வரக்கூடாது. அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு ஆலயம் எந்த ஆலயமாக இருந்தாலும் குருக்கள் வந்து மந்திரம் ஓதுறாரு நமக்காக, அவர் மந்திரம் ஓதுறாரு, நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் வராது. அவர் மந்திரம் அவரோட வேலை தான் அவர் செய்கிறாரு. அந்த மந்திரத்தை காதால் கேட்டு உண்மையாகவே நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நிச்சயமாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாடப்ப